Hello everyone, welcome back to Simple Networking. In the video la nama edha pathi paaka poromna nama ellarum kandippa therinjikka vendiya oru topic daanga TCP and UDP. ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஜிட்டல் வேல்ல எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. அதை எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு இன்டர்நெட் வேணும். அந்த இன்டர்நெட்டுக்கு முக்கியமான ஒரு பார்ட் தான் இந்த TCP and UDP. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து எந்த டாபிக் வந்து என்ன கண்டென்ட் கவர் பண்ண போகிறோம்னா டிசிபினா என்ன, யூடிபினா என்ன, ப்ளஸ் அது வந்து எந்த ஓஎஸ்ஐ மாடலில் வந்து ஒர்க் ஆகும், அதோட யூஸ் என்ன, ஃபைனலாக வந்து அதோட மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ டிசிபியோட அப்ரிவேஷன் வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஓஎஸ்ஐ மாடல் வந்து 7 லேயர் இருக்கும். அதில் வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடலில் வந்து எந்த லேயரில் வந்து இந்த டிசிபி யூடிபி ஒர்க் ஆகும்னா லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து ஒர்க் ஆகும். ப்ளஸ் டிசிபி அண்ட் யூடிபி வந்து பேக்கெண்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்லேயும் ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளிகேஷன் லேயர்லேயும் ஒர்க் ஆகும். கிளியராக சொல்லணும்னா எஃப்டிபி, ஹெச்டிடிபி, டிஎஃப்டிபி எல்லாம் வந்து அப்ளிகேஷன் லேயரில் ஒர்க் ஆகும். ப்ளஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிசிபி அண்ட் யூடிபி யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ டிசிபி வந்து யூடிபி வந்து பேக்கெண்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளிகேஷன் லேயரில் ஒர்க் ஆகும். ஸோ டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் அண்ட் ரிலையபிள் ப்ரோட்டோக்கால். கனெக்ஷன் ஓரியன்ட் மீன்ஸ் என்னென்னா நம்ம டிசிபி சென்ட் பண்ணுற ஒரு செக்மெண்ட்டை வந்து இன்ஷூர் பண்ணும். கிளியராக சொல்லணும்னா நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ரீச் ஆயிருக்கா இல்லையான்னு வந்து உறுதியாக செஞ்சுக்கும். அது எப்படி உறுதி செஞ்சுக்கும்னா இந்த 3-வே ஹேண்ட்ஷேக்கிங் மூலமாக. உதாரணத்துக்கு இந்த டிவைஸ் வந்து கிளைண்ட்டாகவும் இந்த டிவைஸை வந்து சர்வராகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கிளைண்ட்டு வந்து சர்வருக்கு வந்து ஒரு சிங்க் ரெக்வஸ்ட் வந்து அனுப்பும். சிங்க் மீன்ஸ் சிங்க்ரனைசேஷன் ரெக்வஸ்ட். அதே மாதிரி சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சிங்க்கு ப்ளஸ் ஆக் ரெக்வஸ்ட் வந்து அனுப்பும். சிங்க்ரனைசேஷன் அக்னாலஜ்மெண்ட் ரெக்வஸ்ட் வந்து அனுப்பும். இறுதியாக வந்து கிளைண்ட்டு வந்து சர்வருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் ரெக்வஸ்ட் வந்து அனுப்பும். கிளியராக இன்னும் கிளியராக டீப்பாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு வந்து சொல்கிறோம். அவங்க வந்து ஹலோ ஐம் ஃபைன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா 2 பேருக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த கிளைண்ட்டும் சர்வர் வந்து 3-வே ஹேண்ட்ஷேக்கிங் வந்து இந்த ப்ராசஸ் முடிச்ச அப்புறம் வந்து 2 டிவைஸோட கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்னென்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த 3-வே ஹேண்ட்ஷேக்கிங்னா வந்து என்னென்னு வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து ரிலேபிள் ப்ரோட்டோகால்னா வந்து என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து டிசிபி சீக்வன்ஸு. சேம் எக்ஸாம்பிள் கிளைண்ட்டும் சர்வரும் சென்ட் பண்ணுறப்ப ஒரு டேட்டா வந்து சீக்வன்ஸ் மாதிரி வந்து அதை ஆட் பண்ணிக்கும். சீக்வன்ஸ் மாதிரி ஏன் அதை ஆட் பண்ணிக்குதுன்னா சீக்வன்ஸ் மீன்ஸ் அனுப்புகிற டேட்டாவில் வந்து ஒரு நம்பர் மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கும். ஏன் அதை அப்படி ஆட் பண்ணிக்குதுன்னா ஏதாச்சும் ஒரு ரீசனால் வந்து நம்ம சோர்ஸ் ஏ சோர்ஸ் பி சென்ட் பண்ணுறப்ப டேட்டா வந்து மிஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த சீக்வன்ஸ் மாதிரி அனுப்புது. ரீட்ரான்ஸ்மிட்னா மறுபடியும் வந்து அனுப்புறது. உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா D6 டிராஃபிக் வந்து D6 D4 D5 D6ன்னு இருக்கும். D6 வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன்லாம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இந்த D6 வந்து இங்கே வந்து ரீட்ரான்ஸ்மிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எந்த டேட்டா வந்து மிஸ் ஆகாமல் சீக்வன்ஸாக அனுப்பி ஏதாச்சும் ஒரு டேட்டா மிஸ் ஆச்சுன்னா அது மறுபடியும் வந்து ரீட்ரான்ஸ்மிட் வந்து பண்ணும். இதை எல்லாம் பண்ணுறனால தான் வந்து டிசிபி வந்து ஒரு ரிலேபிள் ப்ரோட்டோக்கால் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து யூடிபி இப்போ பார்க்கலாம். ஸோ யூடிபியோட அப்ரிவேஷன் வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். யூடிபி வந்து ஒரு அன்ரிலேபிள் அண்ட் கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோக்கால். டீட்டெயிலாக சொல்லணும்னா டிசிபி வந்து ஒரு கனெக்ஷன் ஓரியன்ட் அண்ட் ரிலேபிள் ப்ரோட்டோக்கால் கரெக்டா. பட் யூடிபி வந்து டிசிபியோட அப்படியே ரிவர்ஸ்னு வந்து சொல்லலாம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா டிசிபி வந்து அனுப்புகிற டேட்டா வந்து என்ஷூர் பண்ணும் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, லைக் 3-வே ஹேண்ட் ஷேக்கிங், ஃப்ளோ கண்ட்ரோல், சீக்வன்ஸ் அதையெல்லாம் பண்றனால வந்து TCP வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸா இருக்கும். பட் UDP வந்து இது எல்லாம் பண்ணாது. ஸோ இது கம்பேர் வித் TCP வந்து வெரி ஃபாஸ்ட் ப்ரோட்டோகால். ப்ளஸ் UDP வந்து ஒரு பியூட்டி இருக்கு, என்னன்னா இது வந்து ஒரு லோ லேட்டன்சி அண்டு லோ டாலரன்ஸ்ல கூட வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுதான் வந்து இதோட பியூட்டி. இப்போ வந்து TCP அண்ட் UDPயோட டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அஸ் ஐ செட், இது வந்து TCP வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால், இது வந்து கனெக்ஷன்லெஸ். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரீசன் என்னன்னா நம்ம வந்து இந்த சில ப்ராசஸ் வந்து சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ஸ்லோ ப்ரோட்டோகால். பட் இது வந்து டேரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணி டேரெக்டாக இது வந்து கம்யூனிகேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதனால வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளர் அண்டு ஃபாஸ்டர். இதோட ஹெட் சைஸ் வந்து 20 bytes, யூடிபியோட ஹெட்டர் சைஸ் வந்து 8 bytes. இது வந்து ஹெவி வெயிட் ப்ரோட்டோகால், ஏன்னா நம்ம வந்து 3-way ஹேண்ட் ஷேக்கிங், இந்த மாதிரி ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து இது வந்து ஹெவி வெயிட் ப்ரோட்டோகால். இது வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பைபாஸ் பண்ணிவிட்டு இது வந்து கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆகுறதுனால வந்து இது வந்து லைட் வெயிட் ப்ரோட்டோகால். ப்ளஸ் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ரிலேயபிள் ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் இருக்கும். இது வந்து அன்ரிலேயபிள் ப்ரோட்டோகால், இது வந்து ரிலேயபிள் ப்ரோட்டோகால். இப்போ வந்து TCP வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து சூட் ஆகும், UDP வந்து என்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு வந்து சூட் ஆகும். ஏன்னா இது வந்து இது ஒரு வகையான மெத்தடில் ஒர்க் ஆகும், இது வந்து இது ஒரு வகையான மெத்தடில் ஒர்க் ஆகும்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து TCP வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா வெப் ப்ரௌசிங். ஸோ லெட்ஸ் சே நம்ம வந்து சொன்ன மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு பேங்கிங் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு IRTC வெப்சைட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து TCP கனெக்ஷன் தேவை. இமெயில், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக TCP கனெக்ஷன் தேவை. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்ணுற டிக்கெட் புக்கிங் வந்து நம்மளுக்கு புக் ஆகாமல் இருக்கும், இல்லை நம்ம சென்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சென்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு TCP ப்ரோட்டோக்கால் வந்து நம்மளுக்கு தேவை. UDP வந்து எந்த ரீசனில் வந்து எந்த சினாரியோ தேவைப்படும்னா, நம்ம வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் வீடியோஸ், ஆன்லைன் கேம்ஸு, நம்ம அந்த விவோ ஐபி ஃபோன், வாய்ஸ் ஓவர் ஃபோன், இந்த மாதிரி வந்து UDP தேவை. ஸோ இது வந்து நம்ம வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங்னா இப்போ நம்ம வந்து லைவாக வந்து கிரிக்கெட் பார்க்குறோம், இல்லை வந்து ஒரு யூடியூப்பில் பார்க்குறோம், இல்லை வந்து ஒரு லைவாக ஏதாச்சும் ஒரு சேனல் நம்ம பார்க்குறோம்னா, ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்னா, அதுக்கெல்லாம் வந்து UDP கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பஃபர் ஆகாமல் வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் அதே மாதிரி ஆன்லைன் கேமிங்க்கும் ஆன்லைன் சேட்டிங் கூட வந்து நம்ம பஃபர் ஆகாமல் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஃப்ரீச் ஆகாமல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்ஸாக வந்து ஒரு வீடியோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து UDP வந்து தேவை. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு வந்து கிளியராக வந்து UDPனா என்ன, TCPனா என்னென்னு வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இந்த மெயில் ஐடி கூட வந்து மெயில் ட்ராப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூனா இருங்க. தேங்க்யூ. வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.